எப்படியாவது ஒளி வெள்ளத்தை ஏற்படுத்தி எனக்கு வழிகாட்டுங்கள். இந்த காடு 10 மைல் தூரம் இருக்கின்றது. ஞான் சொன்னார், அப்பா கவலைப்படாது, இந்த கையிலே இருக்கிற இந்த லாந்தர் விளக்கை எடுத்துக்கொண்டு செல். கண்ணாடி போட்ட ஒரு லாந்தர் விளக்கை கையில கொடுத்து இதை கொண்டு செல், நீ அந்த காட்டை கடந்து விட முடியும் சொல்றார். இளைஞன் கேட்கிறான், என்னங்க சொல்றீங்க, காடோ 10 மைல், இந்த லாந்தர் விளக்கோ 10 அடிக்குத்தான் ஒளி தரும், என்னால் எப்படி இந்த காட்டை கடக்க முடியும்? இந்த 10 அடி தூரத்திற்கு ஒளி தரும் இந்த விளக்கை வைத்துக் கொண்டு காடு என்னால் எப்படி கடக்கப்படும்? வழிதெரியவில்லையே என்று சொன்னார். ஞானி எத்தனையோ முறை விளக்க முயற்சி செய்தார். கடைசியிலே இந்த இளைஞன் புரிந்து கொள்வதாக தெரியவில்லை, அடமாக இருந்தான். நீங்கள் உங்கள் சக்தியை உபயோகப்படுத்தி ஒளி வெள்ளத்தை ஏற்படுத்துங்கள், அப்பதான் நான் போவேன், அப்பதான் எனக்கு தைரியம் வரும். ஞான் சொல்ற, கவலைப்படாதப்பா, இது ஒரு மந்திர வழக்கு, இப்ப நான் இது மந்திர சக்தி குடிச்சா நீ எடுத்துட்டு போ, உனக்கு இது இந்த விளக்கு வழிகாட்டும் சொல்றார். சொன்ன உடனே இந்த இளைஞனுக்கு நம்பிக்கை வந்து அந்த விளக்கை எடுத்து நடக்க துவங்கினார். 10 அடி தூரம் நடந்த உடனே அடுத்த 10 அடிக்கு அந்த விளக்கு வழிகாட்டியது. அடுத்த 10 அடி நடந்த உடனே அடுத்த 10 அடிக்கு அந்த விளக்கு வழிகாட்டியது. வழிகாட்டி கொண்டே சென்றது. அவனுக்கு ஆச்சரியமாக போய்விட்டது. ஆஹா, இந்த விளக்கு எனக்கு வழிகாட்டி விட்டதே, காட்டையே கடந்து விட்டேனே என்று ஆச்சரியப்பட்டான். உண்மை என்னன்னா, 10 அடிக்கு நமக்கு வழி தெரிந்தால் போதுமானது. நடக்க துவங்கினீர்களானால் அதை கடக்கும் பொழுதே அடுத்த 10 அடிக்கு வழி தெரிந்து விடும். உங்கள் வாழ்க்கையில் தனித்தனி சம்பவங்களாக நீங்கள் எதிர்கொண்டீர்களானால் அனாவசியமாக உங்களுக்குள் பயமும் அனாவசியமான வேதனைகளும் வர வாய்ப்பில்லை. உங்களுடைய மனதை எதிர்கொள்ளும் பொழுதும் எப்பவுமே எதிரியை எதிர்கொள்ளும் பொழுதும் மொத்தமாக எதிர்கொள்ளப்படாது, தனித்தனியாக உடைச்சிடணும். உங்கள் மனதை எதிர்கொள்ளும் பொழுதும் எல்லா நடந்த நிகழ்ச்சிகளையும் கோர்த்து பார்த்து எதிர்கொள்ளாதீர்கள், தனித்தனியாக எதிர்கொள்ள துவங்குங்கள். 10 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு வந்த மன உளைச்சலும், 1 மாசத்துக்கு முன்னாடி வந்த எரிச்சலும், 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்த டிப்ரெஷனும் தனித்தனியான நிகழ்ச்சிகள். ஆனா எப்ப அந்த மூணையும் கோர்த்து பாக்குறீங்களோ அப்பவே அந்த மூணுக்கும் நடுவுல ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவீங்க. அந்த மூணு வந்ததுக்கு என்ன காரணமா இருக்கும்? அந்த 3 வர்றதுக்கு 1 நாள் முன்னாடியே எனக்கு கொஞ்சம் ஜுரம் வர்ற மாதிரி இருந்தது. அப்போ எப்பப்பெல்லாம் சின்ன ஜுரம் வர்ற மாதிரி தோணுதோ அப்பதான் எனக்கு டிப்ரெஷன் வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணி ஒரு 4-5 எண்ணத்தை மனசுல வச்சிருப்பீங்க. எப்பப்பெல்லாம் இந்த எண்ணங்கள் ஈடேறுவது போல தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த மன உளைச்சலை மீண்டும் எடுத்து வந்து எனக்குள் மன உளைச்சல் வியாதி இருக்கிறதுன்னு நீங்களே முடிவு பண்ணிடுவீங்க. முடிவு பண்ண பிறகு அதை முடிவு பண்ண உடனே முதல் குற்றம் முதல் பாவத்தை செய்து விடுகிறீர்கள். உங்களுக்குள் ஒரு இணைக்கப்பட்ட தொடர்ந்த மனம் இருக்கிறதுன்னு நினைச்ச உடனே உங்களுடைய முதல் பாவத்தை செய்து விடுகிறீர்கள். அது போன்ற ஒரு எண்ணம் உடையவன் என்றும் அந்த மனத்திலிருந்து வெளிப்பட முடியாது, அந்த மனசுலிருந்து அதுக்கப்புறம் தப்பிக்கவே முடியாது. அதுக்கப்புறமா நீங்க என்ன வேணா பாடுபடலாம், அந்த மனசை உடச்சு வெளியே வர்றதுக்கு உடச்சு வெளியே வரவே முடியாது. காரணம் என்னன்னா, நீங்க எதை உடைக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறோ அது இல்லவே இல்லை. இல்லாத ஒன்றை உடைக்க முயற்சி செய்வது எப்படி? பைத்தியக்காரத்தானோ? இல்லாத ஒன்றை உடைக்க முயற்சி செய்வது எப்படி? மூடத்தானோ? அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையை கழிப்பீர்கள். அதாவது எந்த இடத்துல மருந்து போடணும் தெரியாம மருந்து போட்டு இருப்பீங்க. வியாதி எங்கேயோ இருக்கு, மருந்து எங்கேயோ போடுறீங்க. இந்த மனம் இருக்குன்னு நினைக்க ஆரம்பிக்கிற இடத்திலேயே மருந்து இட்டு அதை சரி செய்ய வேண்டும். தவிர உருவாக்கிய பிறகு அந்த மனத்தோடு சண்டையிட்டுக் கொண்டிருப்பதனால் எதையும் செய்ய முடியாது. கனவுல நம்மள ஒரு சிங்கம் துரத்துற மாதிரி கனவு கண்டா உடனே துப்பாக்கியை கொண்டு வந்து அந்த சிங்கத்தை சாகடிக்கிறதா தீர்வா? கிடையாது.
நீ கனால கத்துறீங்க, ஐயோ சின்ன வருது சின்ன வருது காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, ஒரு துப்பாக்கி கொடுங்க. உங்க பக்கத்துல இருக்க நண்பர் செய்ய வேண்டியதுன்னா தட்டி உங்களை எதிர்காக எழுப்ப வேண்டியதுதான். அதுக்கிட்ட அவர் துப்பாக்கி கொடுத்தாருன்னா கனால தூக்கத்துல ஒண்ணு அவரை சுடுவீங்க இல்ல உங்களை சுட்டுப்பீங்க. அப்படியே ஒரு கனால சிங்கத்தை சுட்டு கொண்டிருக்கிறதாக கனவு வேண்டியிருந்தால் கூட அரை மணி நேரத்தில் இன்னொரு சிங்கம் வராது என்ன நிச்சயம். கனவிலிருந்து விழித்துக் கொள்வது மட்டும்தான் தீர்வே தவிர கனவுக்குள்ளே இருக்கிற சிங்கத்தோடு சண்டையிட்டுக் கொண்டிருப்பதல்ல. அதே போல உங்கள் மனம் தனித்தனியான ஒரு எண்ண ஓட்டங்கள் என்று தெரிந்து கொள்கின்ற நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய சுபாவத்தாலேயே சுதந்திரமானவர்கள் என்று தெளிந்து கொள்கின்ற தெளிவுதான் தீர்வே தவிர உங்கள் மனதோடும் வாழ்க்கை சம்பவங்களோடும் சண்டையிட்டுக் கொண்டிருப்பதல்ல. உங்கள் மனதோடு நீங்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்க துவங்கியீர்களானால் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. ஏனென்றால் நீங்கள் சண்டையிடும் நபர் உயிரோடு இல்லை, இல்லாத ஒரு நபரோடு சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இல்லாத ஒரு நபரோடு சண்டையிட்டுக் கொண்டிருப்பது உங்கள் சக்தியை விரயமாக்கும் வழிதானே தவிர நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தர வாய்ப்பே இல்லை. மீன் தொட்டியில குமிழி மாதிரி நீர் குமிழிகள் வந்து கொண்டிருப்பதை பார்த்திருக்கலாம். மீன் தொட்டியில நீர் குமிழிகள் வந்து கொண்டே இருக்கிறவர் ஒரு மிஷின் வைப்பார்கள். அந்த பொங்குகிற நீர் குமிழிகள் தனித்தனியான சுதந்திரமான முழுமையான நீர் குமிழிகள். அந்த நீர் குமிழிகள் தொடர்ந்து வருவதனால் அவை ஏதோ ஒரு சங்கிலி போல நம்முடைய மனசுக்கு தோணும். அது ஒரு சங்கிலின்னு நினைச்சு அந்த நீர் குமிழிகளோடு சண்டையிட முயற்சி செய்தீர்களானால் நீங்கள் வெற்றிகர முடியுமா? முடியாது. அது ஒரு சங்கிலின்னு நினைச்சு அந்த சங்கிலியை உடைக்க முயற்சி பண்ண ஜெயிக்க முடியுமா? முடியாது. அவைகள் தொடர்ந்து வருவதனால் அவைகளை சங்கிலி என்று எப்படி நீங்கள் நினைத்துக் கொள்கிறீர்களோ அதே போல உங்கள் மனதிலும் தொடர்ந்து எண்ணங்கள் வந்து கொண்டே இருப்பதால் அது ஒரு இருப்புடைய பொருள் என்று நீங்களே உங்களை ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். மனம்னு ஒண்ணு உங்களுக்கு இருக்குன்னு நினைச்ச உடனே அடிமையாயிடுங்க. ஒண்ணு மனசு நல்லதுன்னு நினைச்சா அதை வளர்க்க துவங்குறீங்க, அது கெட்டதுன்னு நினைச்சா அதை அழிக்க துவங்குறீங்க. ரெண்டிலையுமே வெற்றி பெற மாட்டீர்கள் என்பது புரிந்து கொள்ளாத ஒரு ரகசியமாகவே இருக்கின்றது. ஸ்வபாவத்தாலேயே இயற்கையிலேயே நீங்கள் பந்தப்படுத்த முடியாதவர்கள். ஒரு ஜென் ஞானிட்ட போய் ஒரு மனுஷன் கேட்கிறான், சாமி சில எண்ணங்கள் என் மனதை கட்டுப்படுத்தி என் மனதை வேதனைக்குள்ளாக்கி சீரழித்து விடுகின்றது, தயவு செய்து அதிலிருந்து தப்பிப்பது எப்படி என்று கற்றுக் கொடுங்கள், எப்படியாவது என்னை இந்த எண்ணங்களிலிருந்து காப்பாற்றுங்கள். நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை ஏதாவது ஒரு மன அமைப்புல எண்ண ஓட்டத்திலே மாட்டிக்கொண்டு தவியாய் தவிப்போம். ஒன்னு ஏதாவது ஒரு பொருளை மறக்க முயற்சிப்போம், இல்ல வேற ஏதாவது ஒரு பொருளை நினைக்க முயற்சிப்போம். ஏதாவது ஒரு பொருளை மறக்க முயற்சிப்போம். இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் சரி, ஏதாவது ஒரு பொருள் மேல பற்று வந்துடும். ஒரு ஆண் மேலேயோ ஒரு பெண் மேலேயோ இல்ல ஒரு பணத்து மேலேயோ பற்று வந்து மறக்கிறது முயற்சி பண்ணுவோம். இந்த உள்ள ஆன்மீக துறையில போன நினைக்கிறவங்க கடவுளை நினைக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனா இந்த ரெண்டுலையுமே மிகப்பெரிய போராட்டமும் தோல்வியும் தான் இருக்கும். நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை. இதை போய் ஞானிட்ட மானம் கேட்கிறான் சுவாமி, ஒரு பெண்ணை நான் நினைத்தேன், இப்பொழுது எப்படியாவது அவளை மறக்க வேண்டும் என்ற முயற்சியாக செய்கின்றேன், என்னால் முடியவில்லை, தயவு செய்து எனக்கு வழி சொல்லுங்கள். அவர் சொல்றாரு, சொல்ற ஒரே ஒரு வாரம் செய், ஒரு வாரம் ஒரு வினாடி கூட விடாமல் அந்த பெண்ணையே நினைக்க முயற்சி செய், போய் வான்னு சொல்றாரு. சாமி எனக்கு அதான பிரச்சனை, அதான் உங்ககிட்ட வந்தேன், திரும்பவும் அதையே செய்ய சொல்றீங்களே. இல்லப்பா, நீ ஒரு வினாடி கூட விடாமல் மறக்காமல் நினைச்சாங்க, போய் செய். அவன் வீட்டுக்கு சென்றான்,
தினந்தோறும் காலையிலிருந்து மாலை வரை முழுமையாக முயற்சி செய்தான். மறக்காம அந்த பெண்ணையே நினைத்துக் கொண்டிருப்பதற்கு ஒரு வாரம் கழிச்சு திரும்ப வந்தான். சாமி பெண், இன்னொரு பிரச்சனை, மறக்காம என்னால் அந்த பெண்ணை நினைக்க முடியே, என்ன பண்றது? எப்படியாவது கொஞ்ச நேரமாக மறந்துறானே, என்ன பண்றது? அப்பா ஞானி சொல்றார், ஸ்வபாவத்தாலேயே உன்னால் எதையும் தொடர்ந்து நினைக்கவும் முடியாது, எதையும் தொடர்ந்து உனக்குள் வைத்திருக்கவும் முடியாது. ஸ்வபாவத்தாலேயே, குணத்தாலேயே நீங்கள் பந்தங்கள் அற்றவர், பற்றுக்கள் அற்றவர். நல்லா தெரிஞ்சுங்க. எழுந்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள் வந்த உடனேயே உட்கார்ந்திருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை துறந்து விட்டீர்கள். வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்கிற எண்ணம் வந்தவுடனேயே உணவருந்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை துறந்து விட்டீர்கள். உணவருந்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்தவுடனேயே வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தை துறந்து விட்டீர்கள். ஒரு எண்ணத்தை துறந்தால் மட்டும்தான் அடுத்த எண்ணத்தை உங்களுக்குள் ஏற்படுத்த முடியும். தொடர்ந்து இரண்டு எண்ணத்தை உங்களால் எடுத்து வர முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் ஒரு வினாடியில் தொடர்ந்து இரண்டு எண்ணங்களை உங்களால் எடுத்து வர முடியாது. ஒரு எண்ணத்தை துறந்தால் மட்டும்தான் இன்னொரு எண்ணத்தை எடுத்து வர முடியும். ஒருவேளை உங்களுடைய எண்ண ஓட்டத்தின் வேகம் ஒரு வினாடி புகைப்பிடிக்கலாம், இன்னொரு வினாடி புகைப்பிடிக்க வேண்டாம் மாறி மாறி எண்ணம் குதிக்க முடியும் தவிர, ஆனா ஒவ்வொரு வினாடியும் முன்னில் இருந்த நமக்கு தனக்கு முன்னால் இருந்த எண்ணத்தை துறந்ததுதான் இந்த எண்ணம் வர முடியும். இந்த வினாடி புகைப்பிடிக்கலாம் நினைச்சீங்கன்னா புகைப்பிடிக்க வேண்டாங்கிற எண்ணத்தை துறந்துட்டீங்கன்னு அர்த்தம். இந்த வினாடி புகைப்பிடிக்க வேண்டாம் நினைச்சா புகைப்பிடிக்கலாங்கிற எண்ணத்தை துறந்துட்டீங்கன்னு அர்த்தம். நமக்குள் இருக்கும் எண்ணத்தை துறந்த பின்னர்தான் அடுத்த எண்ணத்தையே நம்மால் உருவாக்க முடியும். ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள், நாம் ஒவ்வொருவரும் இயற்கையினாலேயே சுபாவத்தினாலேயே சுதந்திரமானவர்கள். நம்மை எதுவுமே பந்தப்படுத்த முடியாது. எப்போ நீங்க ஏதாவது ஒரு தனக்குள் தானாகவே எழுந்து விழும் எண்ணத்தோடு சண்டையிட துவங்குகிறீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் பந்தத்தையே உருவாக்குகிறீர்கள். உங்களுக்குள்ள தானாகவே எழுவதும் தானாகவே விழுவதுமாக இருக்கின்ற காரணங்கள் அற்ற இணைக்கப்படாத சுதந்திரமான எண்ணங்களை பார்த்து பயத்தின் காரணமாக அந்த எண்ணங்கள் வரக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி அந்த எண்ணங்களோடு துவங்கும் பொழுதுதான் நீங்கள் பந்தத்தை உருவாக்கிக் கொள்கிறீர்கள். அப்படி இல்லைன்னா உண்மையிலேயே உங்களுக்குள் எந்த பந்தமும் எந்த துக்கமும் எந்த துயரமும் நிலவ முடியாது. உண்மையில ஆழ்ந்து பார்த்தீர்களானால் உங்களால் 24 மணி நேரம் துக்கப்படக்கூட முடியாது. ஆனா நம்ம எல்லா மனசுலையுமே ஸ்ட்ராங்கா ஆழமா இருந்த ஒரு எண்ணம், 24 மணி நேரமே என் வாழ்க்கை துக்கம்தான். காலையில எழுந்திரிச்ச உடனே ஆபீஸ் போகணும் டென்ஷன், ஆபீஸுக்கு போன உடனே இங்க பல வேலை எரிச்சல், இங்க பல வேலை எரிச்சல் முடியல, ஆபீஸருக்கு கிட்ட வேலையிட்டு இருந்து விட்டு வந்தப்புறம் சரத்தோடு ஆளிட்டு இருந்து பல பிரச்சனைகள், அதெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்தா வீட்டம்மா காய்கறி இல்லை இது இல்லை அது இல்லைன்னு சண்டை போடுறாரு. அதுவும் முடிஞ்சு எல்லாத்தையும் முடிச்சோம்னா பசங்க படிக்க மாட்டேங்கிறார்கள், இதை வாங்கித்தான் அதை வாங்கித்தான் நடம் பண்றார்கள். அதமே முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு அப்பாடா வீட்டுக்கு பெட்ரூம்ல போய் டிவியை போட்டா அதுவும் அழுது, எதையோ தகவல் எல்லாம் கொடுக்குது, அதெல்லாம் முடிச்சு கண்ணை மூடி படுத்தா கனவுகளா வந்து பயமுறுத்துது, நிம்மதி இல்லை தூக்கம் இல்லை. இந்த தொடர்ந்து நீங்கள் உபயோகப்படுத்துகிற இந்த 20 வாக்கியங்கள் தான் உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனையை தவிர உண்மையில் உங்கள் வாழ்க்கையை வாழும் பொழுது நீங்கள் நினைக்கின்ற அளவிற்கு அந்த வாழ்க்கை பிரச்சனையாக இருப்பதில்லை. ஆனா இந்த 20 வாக்கியங்களை மீண்டும் மீண்டும் உருவாக்கி உங்களுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு கருத்தை உருவாக்கி விட்டீர்களானால், ஒரு சங்கிலியை உருவாக்கி விட்டீர்களானால், அதற்கு பிறகு அந்த சங்கிலியோடு நீங்கள் எத்தனை போரிட்டால் அதை அழிக்க முடியாது, அதை உடைக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க,
இந்த ஒரு கருத்து நீங்கள் எல்லோரும் புரிந்து கொண்டால் இந்த வினாடி உங்கள் மனதிலிருந்து நீங்கள் சுதந்திரம் அடைந்திருக்க முடியும். இந்த வினாடியே நீங்கள் ஜீவன் முக்தர்களாக மாற முடியும். ஏன்னா நாம் எல்லாருக்குள்ளும் இருக்கின்ற சுதந்திரத்தின் ரகசியத்தை விளக்கிக் கொண்டிருக்கிறேன். நாம் எல்லோருக்குள்ளும் இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்தையும் அமைதியையும் ஒரு விடுதலை உணர்வையும் விளக்கிக் கொண்டிருக்கிறேன். ஆழ்ந்து புரிஞ்சுக்கின்ற இந்த வினாடி அப்பா இல்லாத ஒரு விஷயத்தை பார்த்தா இப்படி நான் போராடிட்டு இருந்தேன் அப்படின்னு கூட தெளிவு உங்களுக்கு வரும். நல்ல தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஒரே பொருளை மீண்டும் மீண்டும் நினைக்க முயற்சி செய்வானும் தோல்விதான் அடைவான். இங்க எத்தனை பேர் இந்த மந்திரங்கள் ஜெபங்கள் இதெல்லாம் செய்ய முயற்சி பண்றீங்களோ அவங்கெல்லாம் ஆழ்ந்து பாருங்க. இங்க எத்தனைதான் எவ்வளவு நேரம் ஒரே மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்ல முயற்சி பண்ணாலும், ஒரே உருவத்தை திரும்ப திரும்ப நினைக்க முயற்சி பண்ணாலும் சத்தியமா உங்களால ஜெயிக்க முடியாது, முடியவே முடியாது. காரணம் என்னன்னா, மனசோட சுபாவமே காரணங்கள் இல்லாத, தொடர்பு இல்லாத, இணைக்கப்படாத சுதந்திரமான எண்ணங்களை உருவாக்கி கொண்டே இருப்பது. ஒரு பத்தே பத்து நிமிடம் இந்த செயலை செய்து பாருங்கள். வீட்டில் உட்கார்ந்து மனசுக்குள்ள தோன்ற எண்ணம் எல்லாத்தையும் ஒரு நோட்புக்ல எழுதுங்க. வேற யாரும் காட்ட வேண்டாம், உங்களுக்கு மட்டும். காட்டினால் மற்றவர்கள் பயந்து விடுவார்கள். உங்களுக்காக மட்டும் இது ஒரு பத்தே பத்து நிமிடம் எழுதுங்கள். எழுதி முடித்தவரை ஒரு பாருங்க, அப்புறம் உங்களுக்கு புரியும். நீங்களே பயந்துருவீங்க, என்னடா இது, முன்னுக்கு பின் தொடர்பு இல்லாத முரண்பட்ட தனித்தனியான எண்ணங்களாக இருக்கிறது அப்படின்னு. ஒரு பத்தே பத்து நிமிடம் இந்த பரிசோதனையை செய்து பாருங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தெளிவு பிறந்துவிடும். நம்முடைய மனம் இணைக்கப்படாத, தொடர்புகள் அற்ற, காரணங்கள் அற்ற, சுதந்திரமான தனித்தனியான எண்ணங்கள் எழுகின்ற இடம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளையும் தனித்தனியான காரணங்கள் இல்லாத சுதந்திரமான எண்ணங்கள் தான் எழுந்து கொண்டிருக்கின்றன. ஆனா நாம தான் அவைகளை இணைத்து ஏதாவது ஒரு மன அமைப்பை உருவாக்கியே தீரணும் அப்படின்னு நினைச்சிட்டு சமுதாயத்தில் வாழ வேண்டுமானால் ஒரு மன அமைப்பு நமக்கு வேணும். அதுக்காக நாம் உருவாக்குகின்ற மன அமைப்பு கடைசியில் நம்மையே பந்தப்படுத்துகின்ற சங்கிலியாக மாறிவிடுகின்றது, சிறைச்சாலையாக மாறிவிடுகின்றது. எப்படி? தான் உருவாக்கிய சிலந்தி வலைக்குள் தானே அந்த சிலந்தி சிக்கி மாண்டு போகின்றதோ, அதே போல நீங்கள் உருவாக்கிய சங்கிலிக்குள் நீங்களே சிக்கி மாண்டு போகிறீர்கள். நம் இல்லாத ஒரு மன அமைப்பை உருவாக்கி அதோடு போராடி கொண்டிருக்கும் போராட்டம்தான் நம்முடைய வாழ்க்கையின் பெரும்பான்மை சக்தியை உறிஞ்சி எடுக்கும் போராட்டம். அந்த போராட்டத்தினால்தான் வெளி உலகிலே பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் சக்தியும் துணிவும் தைரியம் நமக்குள் வருவதே இல்லை. எவன் ஒருவனுக்கு இயற்கையிலேயே நான் சுதந்திரமானவன் என்கின்ற தெளிவு வருகிறதோ, அவன் அந்த வினாடியே வாழ்க்கையிலே எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ளும் சக்தியை பெறுகின்றான். இந்த வினாடி இந்த உண்மையை புரிந்து கொண்டால் போதுமானது. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளையும் மனம் அப்படிங்கிற ஒண்ணே கிடையாது, தனித்தனியான எண்ண ஓட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை உங்களால் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். எப்ப உங்களால் ஒண்ணும் பண்ண முடியாது நிம்மதியா விடுறீங்களோ, அப்ப தானாவே அந்த எண்ண ஓட்டங்கள் இல்லாமல் போய்விடும். எண்ண ஓட்டங்களை தாண்டிய ஒரு உணர்வு நிலையை அடைந்து விடுகிறீர்கள். ஒரு நிழலோட போராடிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு நிழலை பிடிக்க வேண்டும் என்று எத்தனை முயற்சி செய்தாலும் நிழலை பிடிக்க முடியாது.
ஆனா அதை பத்தி கவலைப்படாம உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்தி கொண்டிருந்தால் உங்கள் பின்னாலேயே நிழல் விரட்டி கொண்டு வரும். அதே போலதான் உங்களுடைய மனம் எத்தனை முயற்சித்தாலும் அடக்கவோ ஆளவோ முடியாது. உங்கள் வாழ்க்கையை வாழத் துவங்கினால் தானாகவே அடங்கி உங்கள் பின்னால் நாய்க்குட்டி போல வர துவங்கிவிடும். இல்லாத ஒரு மனத்தை உருவாக்கி அதோடு சண்டையிடுவதைத்தான் பொறுப்பின்மை, அதோடு சண்டையிட்டு உங்கள் சக்தியை வீணாக்குவதைத்தான் பொறுப்பின்மை என்கிறேன்.